வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக். இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூவாளி தாங்க. வெளியே வந்து நீங்கள் 400-500 காசு கொடுத்து வாங்கிட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த பூவாளியில் ஒரு 35-40 ரூபா செலவுக்குள்ளே நம்மளே பூவாளி ரெடி பண்ணலாம், அதுவும் சூப்பராக ரெடி பண்ணலாம். இந்த 12 நிமிஷம் வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 400 ரூபா கண்டிப்பாக மிச்சப்படுத்தலாங்க. இதை நான் யாருக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புனா, குணா கார்டன் சார், ரொம்ப தேங்க்யூ சார். குணா கார்டன் சார் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் ரெடி பண்ணியிருப்பாரு, நான் ஒரு வித்தியாசமான முறையில் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த 12 நிமிஷம் வீடியோ பாருங்க, உங்களுக்கு நல்லா தெல்ல தெளிவா அழகா பூவாளி எப்படி செய்யணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். நல்ல அழகான பூவாளி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் காயிலாங்கடையிலேருந்து ஒரு ஆயில் கேன் வாங்கினேன், ஒரு கோல்டு வின்னர் கேன் ஒன்று வாங்கினேன், 10-10 ரூபா தான். அதை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உள்ளே ஏன்னா சர்ப்பு தூள் ஏதோ போட்டு உள்ளே ஆயில் இருக்கும் இல்லையா, அதில் தண்ணி வந்து அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும், சிகிடு நாத்தடிக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்ல ஒரு சர்ப்புக்கு சொல்ல சோப்பு ஆயிலோ போட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. முதல்ல இப்போ இந்த பூவாளி செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் பாருங்கள், ஒரு கேனு, ஒரு ஆயில் கேனு, இது வந்து நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற ஷவரு, இன்சுலேஷன் டேப்பு, ஒரு 3/4 இன்ச் எம்டி, அப்புறமா ஒரு 2 இன்ச் அளவுக்கு 3/4 இன்ச் பைப்பு, அப்புறமா வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எல்போ, சரிங்களா. இது கூடவே நான் வந்து ஒரு 6 இன்ச்சில் வந்து 3/4 இன்ச் பைப்பு நான் காமிக்கலை, அதையும் எடுத்துக்கோங்க, சரிங்களா. இப்போ அந்த கேன் மூடியில் ஒரு மார்க்கர் எடுத்து, இந்த 3/4 இன்ச் எம்டி வாங்கியிருப்பீங்க இல்லையா, அந்த சைஸ் அளவுக்கு ஒரு மார்க்கரில் ஒரு ரவுண்டு போட்டுக்குங்க. போட்டுட்டு ஸ்க்ரூ ட்ரைவரோ இல்லை ஏதாவது ஒரு ஹீட் நல்லா கேஸில் ஹீட் பண்ணி அந்த கேப் அளவுக்கு அந்த ஓட்டையை போட்டுக்குங்க. கொஞ்சம் என்கிட்ட ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தது, நான் அதை கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணி அந்த பச்சை கலர்லாம் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த லெவலுக்கு அதை கொஞ்சம் ஓட்டையை போட்டுட்டேன். இப்போ 2 இன்ச்சு வர அளவுக்கு ஒரு பைப்பை நம்ம கட் பண்ணிக்கலாங்க. நான் ஏன் இந்த 2 இன்ச்சு அளவு பைப்பு கட் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு கடைசியில் செட் பண்ணும்போது சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா குணா கார்டன் சார் வந்து ஒரு வேறு ஒரு மெத்தடில் பண்ணியிருப்பார், நான் வந்து ஒரு நல்ல லென்த்தாக தண்ணி நல்லா ஃபோர்ஸாக வர மாதிரி நல்லா அந்த பூ வந்து, அதாவது அந்த தண்ணி ஊற்றுது இல்லையா பூ மாதிரி நல்லா படர்ந்து ஊற்றுற அளவுக்கு நான் கொஞ்சம் லென்த்தாக பண்ணியிருக்கேன், அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பார். அதாவது இது 3/4 இன்ச் பைப்புங்க, இந்த 3/4 இன்ச் பைப்பை ஒரு 6 இன்ச்சு வர அளவுக்கு லென்த்தாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 பூவாளி செய்கிறேன், அதனால் 2 கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து நான் அந்த படத்தில் காமிச்சிருக்க மாட்டேன், இந்த தேவையான பொருட்கள்னு சொல்கிறேன் இல்லையா, அதில் நான் காமிச்சிருக்க மாட்டேன். இந்த பூவாளி கொஞ்சம் லென்த்தாக இருந்தது அப்படின்னா தண்ணி நல்லா ஃபோர்ஸாக வருங்க, அந்த பூ மாதிரி தண்ணி வந்து ஊற்றும். அப்புறமா என்ன ஒன்றுன்னா, அந்த ஷவர் நம்ம வாங்குகிறோம் இல்லையா, கிச்சன் ஷவர், அது உள்ளே ஒரு ஃபில்ட்ரு இருக்குங்க, அது இருக்கு பாருங்கள் ஒரு ஃபில்ட்ரு, அந்த ஃபில்ட்ரை தயவு செஞ்சு எடுத்துருங்க. அதை நீங்கள் எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த தண்ணி நல்லா ஃபோர்ஸாக வருங்க. அதை வச்சுருக்கலாம், ஆனால் அதை வச்சுருந்தீங்கன்னா தண்ணியோட ஃபோர்ஸு கம்மியாகிடும், ஏன்னா அந்த இடத்துல அது ஃபில்டர் ஆகிடுது இல்லையா தண்ணி, அதனால் அதை எடுத்துருங்க அந்த ஃபில்ட்ரு. அந்த ஃபில்ட்ரு எடுத்தால் தான் தண்ணி நம்மளுக்கு நல்ல ஃபோர்ஸாக வருங்க. அடுத்ததாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஷவர் வருது இல்லையா, அதில் பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 2 இன்ச்சு பைப்பு கட் பண்ணுறீங்களா, அந்த 2 இன்ச்சு பைப்பு அது உள்ள சொருகிற அளவுக்கு அந்த அதை சுற்றி இருக்கிற அந்த ரப்பரை அப்படியே வெட்டி எடுத்துருங்க சிசராலியே. பாருங்க வெட்டி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும், அந்த 2 இன்ச்சு பைப்பை நம்ம அது உள்ளே இப்போ சொருவிடலாங்க. ஏன்னா நம்ம அது இதுக்கு முன்னாடி அது வந்து நம்ம கட் பண்ணலன்னா உள்ளே சொருக முடியாது இந்த பைப்பை, அதனால் இந்த 2 இன்ச்சு பைப்பை நம்ம சொருவிடலாம். சொருவிட்டு முக்கியமாக டேப் அடிங்க, ஏன்னா ஒரு சின்ன லீக் அவுட் இருக்கும் இல்லையா தண்ணி ஊற்றும் போது, அதனால் லீக் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கு டேப்பை சுற்றி நல்லா டைட்டாக டேப் அடித்து விட்ருங்க.
அடுத்து தான் இந்த எலக்ட்ரிக்கல் எல்போங்க. இந்த எல்போவை கொஞ்சம் லைட்டாக நம்ம ஹீட்டு காட்டி அதை கொஞ்சம் அந்த ரொம்ப பெண்டாக இருக்கு இல்லையா, அந்த பெண்டை நிமித்துற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெயிட் ஆகிக்கலாம். ஏன்னா நம்ம இந்த பூவாளியில் தண்ணி ஊற்றும் போது அது பெண்டாகி வர்றதும் ஸ்லோவாக வரும். கொஞ்சம் நம்ம ஹீட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸாக வர ஆரம்பிக்குங்க. நம்மளுக்கு பூ அந்த பூவாளியிலேருந்து வர தண்ணி பூ மாதிரி நல்லா பரவி ஊற்ற ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு பெண்டு இருந்தால் போதும், முதல்ல இருந்த பெண்டுக்கும் இப்போ இருக்கிற பெண்டுக்கும் வித்தியாசம் பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ரெயிட் ஆகிட்டோம். முக்கியமானது இதுதாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, கேனையை நம்ம வந்து ஓட்டை போடணும் சைடில், அந்த மூடியே செட் பண்ணி நம்ம மூடியிலே அப்படியே ஊற்றிக்கலாமே தண்ணி அப்படின்னு கேட்பாங்க, அதுதான் தப்பு. அடுத்த ஒரு வீடியோ போடுறேன், அதை பாருங்கள், அதை பொறுத்து நீங்களே உங்களுக்கு தெரியும் ஏன் ஓட்டை போடுறேன்னு. காய்ஸ், இது வந்து கோல்டு வினர் கேனு சரிங்களா. இதில் நான் இந்த செட்டிங்கை போட்டிருக்கேன், இதில் ஓட்டை போடலானா, ஓட்டை போடாமல் நான் தண்ணி ஊற்றுறேன், ஓட்டை போடாமல் தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்னு மட்டும் பாருங்க. தண்ணி ஊற்று வந்த பாருங்க, தண்ணி ஊற்றுதா, சரியா ஊற்றாது. ஏன் அப்படின்னா கேன் வந்து இருக்க இருக்க தண்ணி அங்கே போக போக என்ன ஆகுது பாருங்க, கேன் சப்பையாகிட்டு வருது பாருங்க. ஏன்னா ஓட்டை இருந்தது அப்படின்னா ஆக்சிஜன் காற்று அது உள்ளே போகும், அந்த காற்று அந்த தண்ணி தரலாம், தேவையான கேப் அதுங்களுக்கு கிடைக்கும். அதனால ஓட்டை போடாமல் தண்ணி ஊற்ற முடியாது, கண்டிப்பாக இந்த இடத்துல இங்கே எதனா ஒரு இடத்துல ஓட்டை போட்டு தான் ஆகணும். இதை பாருங்கள், மறுபடியும் அந்த காற்று உள்ளே போய்க்குது, இது வழியாக அந்த காற்று உள்ளே போய்க்குது. இந்த பாருங்கள் சப்பையாகுது பாருங்கள், தெரியுதா கேனே கட் பண்ணி. இப்போ நம்ம இந்த இடத்துல ஓட்டை போட்டாச்சு சரிங்களா, இப்போ தண்ணி ஊற்றுறோம் பாருங்கள், ஓகேவா, எவ்வளோ அழகாக ஊற்றுது பாருங்கள். கேனும் இப்போ அப்படியே பிடிக்கிறேன், கேனும் பாருங்கள் சப்பையாகல. அப்போ என்ன ஆகும், இது வழியாக காற்று உள்ளே போகும், அந்த ஃபோர்ஸை தண்ணி தள்ளும், அதுக்கு கேப்பும் கிடைக்கும் சரிங்களா. அதை பாருங்கள், இப்போ வாங்க செட்டிங்கை முடிச்சிடலாம். முதல்ல அந்த 3/4 இன்ச் எம்டியை நம்ம ஓட்டு ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு டைட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 6 இன்ச்சு பைப்பு, அதை வந்து எலக்ட்ரிக்கல் எல்போ இருக்குது இல்லையா, அது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், எப்படியாவது சொறிய விட்டுருங்க. இந்த இடத்துல நீங்கள் அந்த கம்மு போட்டு கூட ஒட்டலாம், அந்த கம்மே தேவையில்லைங்க, நல்ல இது நல்லா டைட்டாக தான் இருக்கும். இந்த எம்டிக்குள்ளே இந்த 3/4 இன்ச்சு அந்த பைப்பு 6 இன்ச்சு அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சொறிவிடுங்க. சொறிவிட்டு அது சொருகும் போதே கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் போச்சு, ஆனால் நீங்கள் டேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க. டேப் போட்டு ஒட்டிட்டால் தான் அந்த இடத்துல நம்மளுக்கு லீக்கை விட்டுருக்காது, நல்லா டேப் வச்சு நல்லா டைட்டாக சுற்றி விட்டுருங்க. அதை டேப் போட்டு விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த 2 இன்ச்சு பைப்பை நம்ம அந்த கிச்சன் ஷவரில் சொருகி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 2 இன்ச்சு பைப்பை இந்த எலக்ட்ரிக்கல் எல்போவோட கனெக்ட் பண்ணுங்கள், அதுவும் டைட்டாக தான் இருக்கும், நல்லா சொருகி விட்டுருங்க உள்ளே. இப்போ பாருங்கள் செட்டிங் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. எம்டி போட்டாச்சு, எம்டி கூட 6 இன்ச்சு பைப்பு போட்டாச்சு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் எல்போ போட்டாச்சு, அப்புறமா 2 இன்ச்சு பைப்பு கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அது ஷவர் ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. முக்கியமானது ஒரு எம்சில் வாங்கினேன், இது எம்சில் வந்து இது 10 ரூபா தாங்க, இது அதுலேருந்து ஒரு கால்வாசி அளவு தான் எடுத்துக்கிட்டேன், இதில் கொஞ்சம் அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த நம்ம எம்டி போட்டேன் இல்லையா 3/4 இன்ச்சு எம்டி, அந்த இடத்துல கண்டிப்பாக தண்ணி லீக் அவுட் ஆகுங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா சுற்றி டேப் இது இந்த எம்சியில் வச்சு நல்லா சீல் பண்ணிவிடுங்க. சீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் தண்ணி லீக் அவுட்டே இருக்காதுங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணிவிடுங்க, அந்த 3/4 இன்ச்சு எம்டி போட்ட இடத்துல அந்த மாதிரி சீல் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க. தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா அது நல்லா காஞ்சிடுச்சுன்னா அது வழியாக தண்ணி நம்மளுக்கு லீக் அவுட் ஆகாது. ஓகே, இப்போ வாங்க நம்ம ரெடி பண்ண இந்த பூவாளி எந்த அளவுக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ணுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள்,
கடையில் வாங்கின பூவாளி கூட இந்த அளவுக்கு ஸ்ப்ரே வராதுங்க. எந்த அளவுக்கு நல்லா பூ மாதிரி ஊற்றுதுன்னு பாருங்கள். குணா கார்டன் சார் வந்து கொஞ்சம் லென்த்து கம்மியாக செஞ்சுருப்பார், நான் லென்த்து அதிகமாக செஞ்சுருக்கேன். அதனால் என்ன ஆகும்னா தண்ணியோட வேகம் அதிகமாக இருக்கும். அந்த வேகம் அதிகமாக வரும்போது அந்த பூவாளியிலேருந்து பூ நல்லா, அதாவது பூ மாதிரி ஊற்றுங்க தண்ணி. இப்போ இதில் எதனா அடைப்பு அடைச்சி வச்சுன்னா சும்மா இதை இப்படி லைட்டாக கழட்டி இந்த இடத்த நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். சரிங்களா, எந்த அளவுக்கு சூப்பராக ஊற்றுது பாருங்கள். இப்போ வாங்க அந்த ரெண்டு கேனை எப்படி ஊற்றுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோல்டு வின்னர் கேனை செக் பண்ணலாம், பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஷவர் மாதிரி ஊற்றுதுன்னு. இதை பாருங்கள், கீழேருந்து இதுலேருந்து எதனா லீக் அவுட் இருக்கா பாருங்கள், எதுவுமே லீக் அவுட் ஆகலை பாருங்கள், நல்லா பூ மாதிரி தண்ணி ஊற்றுதா. அடுத்தது ஆயில் கேனு, இதை பாருங்கள், இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பூ மாதிரி தண்ணி ஊற்றுது பாருங்கள். இதுலேயும் எந்த லீக் அவுட்டும் இல்லை. இங்கே நம்ம எம்சிலோ இல்லை டேப்போ போட்டு ஒட்டிடலாம், அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ ரெண்டுத்தையுமே ஊற்றலாம் பாருங்கள், பாருங்கள் எந்த அளவுக்கு ஊற்றுது பாருங்கள், சூப்பராக. சரியா, அதனால் தயவு செஞ்சு எல்லாருமே வந்து ஒரு 300-400 கொடுத்து நீங்கள் பூவாளி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏதோ ஒரு கோல்டு வினக்கிறனா, ஏதோ ஒரு ஆயில் கேனோ இல்லைனா ஏதாவது இந்த இன்ஜின் ஆயில் ஊற்றுற கேனோ வாங்கினீங்கன்னா அப்படின்னா வெறும் 35 ரூபாய் இல்லை 40 ரூபா செலவுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு பூவாளி கிடச்சிரும். யாருமே காசை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. முக்கியமாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க பூவாளின்னு சொல்லிட்டு வெளியே வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு இருப்பாங்க 300-400. இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டு இந்த மாதிரி கேன்களையே அவங்க பூவாளி செய்யலாம், காசையும் மிச்சப்படுத்தலாம். இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாபு ஆர்கானிக் கார்டன் சேனல் விலாக் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஒரு பயனுள்ள தகவலோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.